பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பார்த்தீங்களா, இந்த தாமிரபரணி ஆற்றில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு டேம், இது வந்து சிறுவைகுண்டம் டேம்னு சொல்லுவாங்க. சிறுவைகுண்டன்ற இடத்துல இவ்வளோ தண்ணீரை சேமித்து வைத்து இதனுடைய வடகால் தென்கால் என்று ரெண்டு பக்கமும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசனத்துக்கு இந்த தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. பாருங்கள், ஒரு ஆற்றினுடைய தண்ணீர் எவ்வளோ பெரிய மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது பார்த்தீங்களா. இந்த இயற்கைகளை நம்ம பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சில மக்கள் தான் ரொம்ப அக்கறையோடு இதை பாதுகாக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறார்கள். நாமும் நம்ம இருக்கிற தேசத்தில் இருக்கிற இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற இயற்கை வளங்களை பாதுகாப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதம். இவ்வளோ தண்ணீர், இந்த செழிப்பு, மக்களுக்கு குடிப்பதற்கு, நிலத்திலே பாசனம் செய்வதற்கு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களிலே பலவிதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. எபேசியர் முதலாதிகாரம் 3 கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று. அதாவது, சரீரத்துக்கான ஆசீர்வாதம் சுகம், உலகத்துக்கான ஆசீர்வாதம் என்பது நம்முடைய வருமானத்தில் ஆசீர்வாதம், செழிப்பு, நன்மைகள். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்ம தேவனோடு நெருங்கி வாழ்வதற்கான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தேவன் அருளி செய்கிறாராம். உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குதா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்களா? அந்த மாதிரி ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிற உன்னதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இயேசு நமக்கு அருளுகிறார். ஆனால் தான் இயேசுவோடு நடக்கிற அனுபவம், வாக் வித் ஜீசஸ் என்பது தினந்தோறும் ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவர் நம்மோடு பேசுவது, அவருடைய குரலை கேட்பது, அதான் உன்னதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு அருளத்தான் பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் அருளினார். அந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டால் நம்ம பரிசுத்தாவிலே நிரம்பி ஜெபிக்கும் போது தேவனோடு பேசலாம், அவர் நம்மோடு பேசுகிற குரலை கேட்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை தேவன் அருளை விரும்புகிறார். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குதா? அதை நாடணும். வெறும் உலக ஆசீர்வாதத்தை மட்டுமே தேடக்கூடிய, சுகம் வேணும், நன்மை வேணும், வேலை வேணும், வருமானம் வேணும், சொத்து வேணும், இதை மட்டுமே தேடக்கூடாது. ஆண்டவரோடு நெருங்கி வாழணும், அவருடைய குரலை கேட்கணும்னு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடணும். அப்படி வாஞ்சித்தா தேவன் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். நீங்கள் விரும்புகிறீங்களா? ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்படின்னா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே, உன்னதங்களின் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் என்னை ஆசீர்வதியும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், உம்மோடு நான் பேசணும், உம்முடைய குரலை கேட்கணும், இயேசுவோடு அனுதினமும் நடக்கிற உன்னதமான அனுபவத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.